ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பீஸா ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டாமினோஸ் மாதிரி மொத்தமாக இல்லாமல் பீஸா கட் மாதிரி, இங்கே பார்த்தீங்களா சைடில் இருக்க க்ரஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த ரெசிபி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ரீல்ஸாக நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இதோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. நல்ல சுடுதண்ணியில் வார்ம் வாட்டர் ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, ரொம்ப ஸ்டர் பண்ண தேவையில்லை. லைட்டாக கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து உரமாக வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து 2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வந்து கோதுமை வச்சு கூட பண்ணலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துறேங்க. ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது தான். இதோட ரெசிபி நான் சீக்கிரமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா வந்து சாஃப்டான ஒரு டோவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. டோ பார்த்திங்கன்னா நீட் பண்ணுறது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டோ நல்லா சூப்பராக ரெடி ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம நீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பீஸா பேனில் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இப்போ சைடில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு மணி நேரம் கிட்ட ரெஸ்ட் விட்டுறலாம். இது நல்லா சன்லைட் வர்ற இடமா பார்த்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா உப்பி வந்துடுங்க. நான் இப்போது நைட் டின்னருக்காக பண்ணுறேங்க. ஸோ ஒரு 1 ஹவர் தான் நானும் வச்சுருந்தேன். அந்தளவுக்கு வந்து புஃபாய் வரலை. அது வந்து நல்லா என்ன சொல்கிறது, சன்லைட் இருந்தால் தான் நல்லா ரைஸ் ஆகும். இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் டின்னருக்கு பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதை வந்து லைட்டாக நீட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா 2 பீஸா பேஸ்க்கு வருங்க. நான் வந்து 1 பீஸா இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இன்னொரு பீஸா நான் நாளைக்கு வீடியோ செப்பரேட்டாக போடுறேங்க. ரெண்டாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டோஸாக. இப்போ இதை லைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீஸா பேனில் கொஞ்சமாக லைட் ஆயில் போடுற, அதாவது ஆலிவ் ஆயில். நம்ம முன்ன யூஸ் பண்ணது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், இது வந்து லைட் ஆயில். நீங்கள் வந்து வேணும்னா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் அந்த ஃபிங்கர்ஸை வச்சே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த உள்ளங்கையை வச்சும் கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். சைடில் வந்து இந்த மாதிரி டென்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த க்ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். உங்கள் பாருங்கள், இந்த மாதிரி டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனால பீஸாவோட சாசஸும் வெளியில் போகாது. அடுத்து வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுலாம். அப்போ தான் ஈவனாக வேகும். ஒரு இடத்துல மட்டும் நல்லா பொங்கி வராது, மைதா தான் இல்லையா, அதனால நல்லா பொங்கி வரும். அதுக்காக நான் வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பீஸா சாஸ் பார்த்திங்கன்னா ரெடிமேட் பீஸா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் கூட போடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸு, நீங்கள் மொசரலா இல்லை செடார் சீஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வந்து நான் சாட்டே பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கேப்சிகம். நீங்கள் வந்து பீஸாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வெஜ்ஜீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். லைக் பேபி கார்ன் இல்லைனா ப்ரக்கோலி, இந்த மாதிரி எனி வெஜ்ஜீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். மேலே மறுபடியும் தேவையான அளவு சீஸ் போட்டு கொஞ்சமாக வந்து டாப்பிங்ஸ் வந்து ஒரிகினோ, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது டாப்பிங்ஸு இல்லை ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் எனக்கு இது போதுமாக இருந்தது, அதனால் நான் இது மட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து அவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் 180 டிகிரியில். உள்ளே வச்சு 10 to 12 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக அந்த சைடில் க்ரஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ராடை மட்டும் ஆன் பண்ணி, அதாவது 10 to 12 மினிட்ஸில் இது ஆல்மோஸ்ட் பேக் ஆனதுக்கப்புறமா சொல்கிறேன், ஒரு 3 மினிட்ஸ் கிட்டே கீழே இருக்க ராடை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. மேலே வேண்டாம், ஏன்னா பீஸாவோட லைக் வந்து அந்த சீஸ் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆயிரும், அதே மாதிரி வெஜ்ஜீஸும் குக் ஆயிரும். அதனால் கீழே மட்டும் நமக்கு அந்த க்ரஸ்ட் வரணும் அப்படின்றக்காக எக்ஸ்ட்ராவாக கீழே இருக்க ராடை மட்டும் ஆன் பண்ணி நான் ஒரு 3-4 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து பேக் பண்ணேங்க. அவ்வளோதான், நம்மளோட பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு அந்த சைட்ஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அந்த க்ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கீல் ராட் மட்டும் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறதுனால நல்லா அடியில் அந்த பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, இப்போ பீஸா வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக டாமினோஸில் வாங்கணுன்னா இந்த தின் கிரஸ்ட் பீஸான்னு நம்ம கேட்டால் தான் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இதே வந்து நம்ம பீஸா கட்டில் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி தின் கிரஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பீஸா வந்து டாமினோஸில் வாங்கினா எப்படி இருக்கும்னு 2-3 வீடியோ போட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து பீஸா ஹெட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம எம்மியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நாளைக்கு உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை, டேக் கேர்.